Hi dears and dears, welcome back to my channel. In this video, we will talk about Kerala special ada pradhaman payasam. Let's go to the video. இது தாங்க ரைஸ் பாலடா இது தாங்க இந்த அடப்பிரதமன் செய்யிறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுல 1/2 கப் வந்துட்டு ரைஸ் பாலடா எடுத்துறோம் அத வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில நம்ம சாதம் வடிச்ச சாதம் செய்வோம்ல அந்த மாதிரி செய்யணும் சோ தண்ணி ஊத்தியாச்சு கழுவி தண்ணி ஊத்தி வச்சாச்சு அது நல்லா கொதிக்க கொதிக்க வந்து நம்ம ரைஸ் எவ்வளவு முஷி முஷியா வேகும் அந்த மாதிரி வெந்து வேகணும் அது வரைக்கும் வேக வச்சு நாம அது ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும் இது ஏன் இப்படி பண்றோம் அப்படினா பாயசத்துக்கு வந்து நம்ம வெல்லம் ஆட் பண்றதுக்கு முன்னாடி இப்படி வெந்தாதான் இந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் வெல்லம் ஆட் பண்ணியாச்சுனா இது வேகாது வேகறது ஸ்டாப் ஆயிடும் So, அடுத்து வெல்லம் வெல்லமும் வந்து நீங்க கரைக்கற அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைக்க கூடாது வெல்லம் கரையற அளவுக்கு தண்ணி ஊத்தி சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கணும் 1/2 கப் ரைஸ் அட பாலட் எடுத்துட்டீங்கன்னா 1 கப் வந்துட்டு இந்த வெல்ல காய்ச்சல் எடுத்துக்கலாம் சோ அது ரெண்டும் சேர்த்து நல்ல ஹெவி பாட்டம்ட் pan அதே மாதிரி நல்ல அகலமான pan எடுத்துக்கோங்க ஜெனரலா இது உருளியில செய்வாங்க சோ இந்த உருளி எப்படி இருக்கும்னா நல்ல ஹெவியா இருக்கும் அண்ட் ரொம்ப அகலமா இருக்கும் சோ வந்து உங்களோட குக்கிங் டைம் வந்து கம்மியாகும் ஏனா சீக்கிரம் அடிபிடிக்காது ஆனா இது ஸ்லோவ்ல வெச்சு தான் குக் பண்ணனும் அதுவும் ஒரு பெரிய விஷயம் சோ இது ஜெனரலா டைம் எடுக்கிற விஷயம் சோ அந்த டைமை வந்து கம்மி பண்ணனும் அப்படினா அண்ட் கருகாம பாத்துக்கணும்னா ஹெவி பாட்டம்ட் pan இருக்கணும் இது நல்லா சுண்டி வர வரைக்கும் கை விடாம கிளறணும் இந்த மாதிரி ஐயப்ப கோயில் பஞ்சாமிர்தம் மாதிரி நல்ல சுண்டி வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் தேங்காய் பால் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்து அரை கப் தண்ணி ஊத்தி ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் 1 கப் தண்ணி ஊத்தி செகண்ட் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க மறுபடியும் 1 கப் தண்ணி ஊத்தி மூணாவது தேங்காய் பால் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் மூணாவது எடுத்த அந்த தேங்காய் பாலை ஊத்தி நல்லா இலக்கி வைக்கணும் அண்ட் இன்னொரு டிப் என்னன்னா தேங்காய் பால் எடுக்கும் போது வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணுங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் செகண்டா எடுத்த தேங்காய் பாலை நாம வந்து ஆட் பண்ணிக்கணும் இதையும் மறுபடியும் நல்லா இலக்கி வைக்கணும் பாயசம் இந்த பதத்துக்கு வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பதம் அளவுக்கு இலக்கி வெச்சுக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் ஊத்துன உடனே நாம வந்து ஆஃப் பண்ணி இறக்க போறோம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் எடுத்த தேங்காய் பால்ல ஊத்துனா கேரளா டிஷஸ் முக்காவாசி வந்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு மேலே வந்துட்டு ஹீட்டில் வைக்கவே மாட்டாங்க ஸோ கீப் இன் மைண்ட் நீங்கள் செகண்ட் தேங்காய் பால் ஊற்றின உடனே நீங்கள் வந்து நல்லா இலக்கி வச்சுக்கோங்க அண்ட் டூ இது ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் செகண்ட் தேங்காய் பால் ஊற்றின உடனே ஸோ இதையும் நல்லா இலக்கி வச்சிடறோம் நல்லா இலக்கி வச்சுட்டு எவ்வளோ பாயசம் என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இலக்கி வச்சிட்டோம் ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை நம்ம ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட போகிறோம் இந்த வீடியோ அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள் தேங்க்யூ